அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் மிக முக்கியமான ஒரு நாள். 10 வருஷ போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி இன்னைக்கு உருவாகி இருக்கு. இது மக்கள் தானா தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கி காட்டியிருக்காங்க. தந்தை பெரியாருடைய கனவாக இருந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தை நிஜமாக்கி காட்டி இருக்கக்கூடிய தருணம். பேரறிஞர் அண்ணாவுடைய மாநில சுயாட்சி கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக சிஏ எதிர்த்து வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தீர்மானங்களாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்தை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிதான் ஆள வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞருடைய எல்லாரையும் ஒன்றாக இணைத்து எல்லாருக்கும் வாய்ப்புகளும் எல்லாருக்கும் உரிமைகளும் தரக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் திராவிடம் நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை என்ற உணர்வை, எல்லாருக்கும் உரிமை இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை விதைத்திருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இந்த திராவிடத்தை எப்படி எடுத்துக்கொண்டு போறது அப்படிங்கிறது மிக முக்கியம். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு, இயக்கம், எல்லாத்தையும் தாண்டி அதோட நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இவங்கெல்லாம் இந்த மண்ணில் விதைத்து விட்டு போயிருக்கக்கூடிய அந்த விருட்சம் இன்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கைகளை, அவருடைய கனவுகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு பெண்கள், இளைஞர்கள், இந்த சமூகத்திலே யார் யாருக்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பாதை திராவிடம்.